ஒன்றிய அரசின் 2023-24 ஆண்டிற்கான பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் தீபா நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் தீபா, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாட்டிற்கு புதிய திட்டங்கள் எதையும் அளிக்காத ஒன்றிய நிதிநிலை அறிக்கை மக்களுக்கு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இன்றைய ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த 2023-24 நிதியாண்டுக்கான ஒன்றிய அரசின் வரவு செலவு திட்டம் தமிழ்நாட்டிற்கு எந்தவித திட்ட அறிவிப்பும் இன்றி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. இது மிகவும் வேதனை அளிக்கிறது என்றும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கூட நிதி ஒதுக்கீடு இல்லை என்பது வேதனை அளிக்கிறது என முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தனிநபர் வருமான வரியில் கொண்டு வந்துள்ள மாற்றம், இருக்கிற 157 மருத்துவக் கல்லூரிகளில் 157 புதிய நர்சிங் கல்லூரி அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு, மாநிலங்களுக்கு மூலதன செலவினங்களுக்கான வட்டியில்லா கடன், கட்டணப்பு வசதிகள் மேம்படுத்துவதற்கான அதிக முக்கியத்துவம் அளிப்பது போன்ற வரவேற்கத்தக்க அம்சங்கள் இருப்பது ஆறுதல் என்றாலும் தனிநபர் வருமான வரி மாற்றங்கள் வெறும் புதிய முறைக்கு மட்டும் பொருந்தும் என்றும் ஒரு சாரா மட்டுமே இதை பயனளிக்கும் என்ற வகையில் இருக்கிறது. ஆகவே இந்த மாற்றங்களை பழைய முறைக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்குவதை குறைந்ததும் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு போன்ற மாநிலங்களின் கோரிக்கையை ஏற்கப்படாததும் தேர்தல் நடைபெற போகும் மாநிலங்கள் மட்டுமே குறிவைத்து வளர்ச்சி திட்டங்கள் நிதி உதவிகள் அறிமுகப்படுத்துவது ஒன்றிய நிதிநிலை அறிக்கை அனைத்து மாநிலமானது என்பதிலும் முற்றிலும் விலக்கி செல்வதை இங்கு காட்டுகிறது என்றும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களுக்கு மூலதன கடன் வழங்குவதற்கு பல்வேறு நிபந்தனைகள் வரையறுக்கப்பட்டுள்ளதால் மாநிலங்களுக்கு முழு பயனும் வராது இது என்றும் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களுக்கு வழங்கப்படும் கடன் என்பதால் எந்த ஒரு நிபந்தனையின்றி மாநிலங்களின் தேவைகளுக்கு ஏற்ப கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்த இத்திட்டம் வழிவகை செய்ய வேண்டுமே தவிர இப்படி பல நிபந்தனைகளை விதித்து பயனை தடுப்பது முறையாகாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இத்திட்டத்தில் பொது போக்குவரத்தை ஊக்குவிக்க பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை வாங்கவும் அனுமதிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். நகர்ப்புற கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு UIDF என்ற புதிய நிதியை உருவாக்கியிருந்ததால் இதற்கான 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு என்பது மிகவும் குறைவாக உள்ளது என்றும் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் ஒதுக்கீடு 48,000 கோடி ரூபாயிலிருந்து 79,500 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டதால் ஒரு வீட்டு கட்டுமான வேலையை உயர்த்தாவிட்டால் மாநிலங்களுக்கு அது கூடுதல் நிதி சுவை ஏற்படுத்தும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய அரசின் இத்திட்டத்தின் கீழ் உயர்ந்து வரும் விலைவாசிக்கு ஏற்ப தனது பங்கை உயர்த்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு புதிய திட்டங்களை அறிவிப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் அதே வேளையில் இத்திட்டங்களுக்கான நிதி தனி நிதி ஒதுக்கீடு செய்யாதது வருத்தம் அளிக்கிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கோவிட் பெருந்தொற்றில் நம் நாடு மீண்டு வரும் இந்த சூழலில் ஒன்றிய அரசின் பட்ஜெட் மீது பெரும் எதிர்பார்ப்பை மக்களிடையே இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு இன்று புயித்து போயிருக்கிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது ஒன்றிய அரசின் ஆட்சியில் மாநிலங்களில் குறிப்பாக தேர்தல் நடைபெறும் மாநிலங்களின் வளர்ச்சி திட்டங்களுக்கான பட்ஜெட் போன்ற தோற்றத்தை உருவாக்கியுள்ளது என்றும் நாட்டில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி ஏற்றம், பணவீக்கம் ஆகியவற்றை புறக்கணித்து மாநிலங்களின் நிதி சுதந்திரத்திற்கு எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளும் முன்னெடுக்காமல் தாக்குதல் செய்யப்பட்டுள்ள இந்த நிதிநிலை அறிக்கையானது ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கும் சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் எந்த ஒரு நம்பிக்கையும் அளிக்கவில்லை. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த ஒன்றிய பட்ஜெட் வழக்கம் போல் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் முதலமைச்சர் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி தீபா.